வெல்கம் பேக் எவ்ரிவன். நான் உங்க ஜீவா. February 19, 2013 சாண்டியாகோ பிளேஸ் இருக்க சிசில்ட்ரு ஹோட்டல் இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஹோட்டலோட தண்ணி டேஸ்ட் நல்லா இல்லை, தண்ணியோட கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, அதே மாதிரி தண்ணியோட ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னு சொல்கிறதுனால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் பீப்புளை அந்த டேங்கை செக் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் பீப்புள் அந்த டேங்கை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டேங்கில் ஒரு பொண்ணு செத்து போய் இருக்கிறா, அதுவும் ட்ரெஸ்ஸே இல்லாமல். இந்த பொண்ணோட பேர் தான் எலிசாலாம். இந்த பொண்ணு யாராவது கொலை பண்ணாங்களா, இல்லை இந்த பொண்ணு ஆக்சிடெண்ட்டாக உள்ளவன்னு செத்துட்டாளா, இல்லைனா இவளே சூசைட் பண்ணி செத்துட்டாளா, அதுவும் இல்லைனா இந்த பொண்ணை பேய் தான் கொலை பண்ணிச்சா, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த பொண்ணு எப்படி செத்தா, ஏன் செத்தா, எதனால் செத்தா இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இதுதான் பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸ் மர்டர் கேஸில் ஒரு கேஸான எலிசா லாமோட கேஸ். இந்த கேஸை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த கேஸை சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். வெல்கம் டு பிளாக் கேப். பிரிட்டிஷ் கொலம்பியா கனடான்ற பிளேஸில் அந்த எலிசாலாம் வந்து பிறக்கிறான். இவளுக்கு பைபோலார் டிஸார்டர் ப்ராப்ளமும், அது இல்லாமல் நிறைய இலியூஷன்ஸ் கிரியேட் பண்ணுற ப்ராப்ளமும், அது இல்லாமல் சரியாக தூங்க மாட்டான் ஒரு சில நேரத்தில். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் அவளுக்கு இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் பேசி, இந்த மாதிரி நான் வீட்டில் இருந்தால் தான் எனக்கு ப்ராப்ளம் வருது, ஸோ நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் வீட்டிலேருந்து சாண்டியாகோ பிளேஸ் இருக்க சிசில்ட்ரு ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ணுறான். இவள் இந்த ஊரில் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த ஊரில் 3 நாள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவள் ஊருக்கு போகிறது தான் பிளான் அவளுக்கு. ஸோ 20th January 2013 இந்த டைம் சிசில்ட்ரு ஹோட்டலுக்கு புக் பண்ணுறா. இவள் புக் பண்ணும்போது ஷேர்ட் ரூமாக தான் புக் பண்ணுறான். ஷேர்ட் ரூம்னால் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி தங்கலாம் ஒரே ரூமில். ஏன்னா இவளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் ரொம்ப ரொம்ப கம்மி, இவளுக்கு வந்து அந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த டைம் இப்போ வந்து ஷேர் ரூமில் கிடச்ச ஃப்ரெண்டெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் ஷேர் ரூம் புக் பண்ணுறான். ஆனால் புக் பண்ண அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவள் கூட இருந்த அந்த ரூம்மேட்ஸ் எல்லாருமே இவளோட பிஹேவியர் சரியில்லை, இவள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான், அதனால் இவள் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு. அதனால் இவளே என்ன பண்ணுறான், எனக்கு இண்டிவிஜுவல் ரூமே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் ரூமில் போய் தங்க ஆரம்பிக்கிறான். இப்படி 3 நாள் தங்கிட்டு இருக்கா. தங்கிட்டு இருக்கும்போது எவ்ரிடே நைட் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அன்னைக்கு 1 டே ஃபுல்லாக நடந்தது எல்லாத்தையுமே நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான். அதே மாதிரி 31st நைட் அன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க இவள் கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. பட் இவகிட்ட எந்த காலுமே வரல. இவள் அன்றைக்கி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் போனதுனால அவங்க வீட்டில் இருக்கலாம் பயந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸும் வந்து இந்த சிசில் ஹோட்டலில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது அவள் செக் அவுட் பண்ணிட்டாலே கேட்குறாங்க, பட் அவள் செக் அவுட் பண்ணலை. அவள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூமில் தான் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ ஹோட்டல் ரூம் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க, ஹோட்டல் ரூமில் அவள் இல்லை. சரின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற ஒரு புக் ஸ்டால் இருக்குது, அந்த புக் ஸ்டாலில் போயிட்டு இந்த எலிசா வந்திருக்காளாம் அப்படின்னு கேட்குறாங்க. எலிசாவை லாஸ்ட்டாக பார்த்தா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கேட்டி ஆர்ஃபன். இந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்துருக்கா. இந்த பொண்ணுக்கிட்ட அவள் பேசியிருக்கான். அவள் என்ன பேசியிருக்கான்னா ஒரு புக்ஸ் வாங்கியிருக்கா, மியூசிக் சிடி வாங்கியிருக்கா. இந்த கேட்டி யாருக்கு வாங்கி போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போகும்போது எங்கள் அம்மா அப்பா கொடுக்கறதுக்காக தான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ஸையும் மியூசிக் சிடிஸையும் வாங்கிட்டு போயிருக்கான். இதுதான் எலிசா லாஸ்ட்டாக பேசின பொண்ணு. அது இல்லாமல் 31st அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய பேர் எலிசாவை பார்த்துருக்காங்க, ஆனால் நைட் டைமில் தான் அவள் காணாமல் போயிருக்கா. அவள் எங்கே போனான்னு தெரியல. அதனால் போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள். இந்த ஃபுட்டேஜ் தான் எலிசா எல்லாம் லாஸ்ட்டாக உயிரோடு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஃபுட்டேஜ். இதுதான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த ஃபுட்டேஜ் நல்லா பார்த்தீங்கன்னா உள்ளே வரா, உள்ளே வந்தவுடனே எல்லா பட்டனுமே கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க ஒரு மூலையில் போயிட்டு. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிளர்ராக காமிக்கிறாங்க. ஸோ இப்போ யாரோ குரல் கேட்குற மாதிரி போகிறாங்க. ஸோ சம்திங் ஏதோ நடக்குது, அவங்களுக்கு மட்டும் ஏதோ குரல் கேட்குது, அதனால் எட்டிட்டு பார்க்குறாங்க யாரோ வந்திருக்க மாதிரி. ஸோ அவங்களுக்கு பயந்து போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஓகே, சம்திங் ஏதோ அவங்களுக்கு தோணுது, யாரோ இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, அதனால பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டி பார்க்குறேன் யாரோ வர மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் தான் யாரோ இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு பண்ணுறாங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பார்க்குறாங்க, டான்ஸ்லாம் ஆடுறாங்க, ஸ்டெப்ஸ்லாம் போடுறாங்க. ஓகே, உள்ளே வந்துட்டு திரும்பி வெளியே போகிறாங்க. இப்போ வெளியே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒழுங்காக தெரியல, வெறும் அவங்களோட கை மட்டும் தான் தெரியுது. கை வந்து ஆட்டி ஆட்டி காமிக்கிறாங்க. எஸ், சம்திங் யார்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது, நல்லா பாருங்கள். ஏன்னா அங்கே நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது, எதுக்கு அந்த ஓரத்தில் போய் நிற்கிறாங்க, யாரோ இருக்கிறதுனால தான் அந்த ஓரத்தில் போய் நிற்கிறாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த சிசிடிவிக்கு வெளியே இருக்கிற யாருமே தெரியல.
உள்ளே வந்து அவங்க நிறைய பட்டனை கிளிக் பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப கிளிக் பண்ணிகிட்டே இருக்காங்க, கண்டினியூவாக கிளிக் பண்ணுறாங்க. இது மேபி ஏதோ ப்ராப்ளம் போட்டுருக்காங்க தான் லிஃப்ட். ஏன்னா இது வரைக்கும் உள்ளே வந்தவங்க வெளியே போகிற வரைக்கும் லிஃப்ட் க்ளோஸே ஆகல. ஸோ அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க இருக்காங்க. ஸோ அந்த ட்ரை பண்ணியும் எந்த யூஸ் இல்லாதனால திருப்பி வெளியே போகிறாங்க. நிறைய பட்டன் ஆன்ல இருக்கு பாருங்க, யாருமே இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க யார்கிட்டயும், கையாட்டிட்டுலாம் பேசுகிறாங்க. சம்திங் இதெல்லாம் காமிக்கிறான், இந்த மாதிரி சிம்பிள்லாம் காமிக்கிறாங்க. ஓ இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் போன அடையாளம் இருக்கு. ஏதோ பேசிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே எடுத்த ஃபுட்டேஜ். லிஃப்ட்டுக்கு வெளியே என்ன நடந்துச்சு சொல்லிட்டு யாராலையும் பார்க்க முடியல. ஏன்னா அங்கே ஃபுட்டேஜே கிடையாது, சிசிடிவி கேமராவும் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமாகவே இருக்குது. இவங்க எதுக்கு வெளியே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிற மாதிரி பண்ணுறாங்க, யாருமே இல்லைனா கூட அவங்க கை ஆட்டி ஆடி பேசுகிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க இல்யூஷனை க்ரியேட் பண்ணி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே இல்லைனா கூட அவங்க யாரோ இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த இல்யூஷன் கூட பேசியிருக்காங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி இல்லாத பேசியிருக்காங்க. ஏன்னா இப்படி காமிச்சிருக்காங்க ஒரு வாட்டி. ஸோ அது மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தகுந்த மாதிரி இந்த மாதிரிலாம் காமிப்பாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க இவங்க. இந்த ஃபுட்டேஜ் தான் லாஸ்ட்டாக இவங்க உயிரோடு இருந்ததுக்கான ஃபுட்டேஜ். இதுக்கப்புறம் தான் இவங்க காணாமல் போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க என்ன ஆயிருக்காங்கன்னா 19ஆம் தேதி அன்றைக்கி, அதுவும் 3 வாரத்துக்கு அப்புறம், 1ஆம் தேதி காணாமல் போன பொண்ணு 19ஆம் தேதி அந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த மெயின்டெனன்ஸ் ஆளுங்களாக கண்டுபிடிக்கப்பட்டா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல ஒரு ஸ்மெல் வருது வாட்டரில், இதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான். ஸோ இப்போ போலீஸ் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ மிஸ்ஸிங் கேஸுங்கிறது மர்டர் கேஸாக மாறுது. இந்த பொண்ணு சூசைட் பண்ணப்பட்டாலா இல்லை கொலை பண்ணப்பட்டாலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அன்னைக்கு அந்த பொண்ணு எந்த ட்ரக்ஸுமே எடுத்துக்கல, அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணதுக்கான அந்த எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ஆக்சுவலாக ட்ரக்ஸுனா மெடிக்கல் டேர்ம்ஸில் டேப்லெட் கூட ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மெடிக்கல் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுற டேப்லெட் கூட ட்ரக்ஸ் தான் மெடிக்கல் லாங்குவேஜில். ஸோ அந்த ட்ரக்ஸ் கூட எடுக்கலை. அந்த ட்ரக்ஸ் எடுக்காததுனால தான் மேபி இல்யூஷன் ப்ராப்ளம் வந்திருக்கும், இந்த பைபோலார் டிசார்டர் ப்ராப்ளம் வந்திருக்கும். இந்த 15th floor இருக்கிற அந்த டோர் பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூரான டோர். ஏன்னா இதுக்கு மேலே தான் மொட்டை மாடி, அங்கே தான் டேங்க்லாம் இருக்குது. ஸோ இது யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், மற்ற யாராலையுமே முடியாது. அப்போது இவங்க எப்படி போயிருப்பாங்க? என்ன தான் அவங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்திருந்தாலும் அவங்க வந்தவங்கன்னா அந்த டேங்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா நியர்லி 10 feet இருக்கும். அந்த 10 feet இருக்கிறது எப்படி அவங்க ஏறி உள்ளே குதிச்சிருப்பாங்க, உள்ளே குதிக்கிறதா இருந்தால் எப்படி அவங்க மேலே ஏறி இருப்பாங்க? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கிளியராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த மொட்டை மாடி போகிறதுக்கு ஃபயர் எக்ஸிட் வழி இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏணி இருக்கும். அந்த ஏணி மூலிமா நீங்கள் மொட்டை மாடிக்கு போயிடலாம். மேபி எலிசா அது மூலிமா மொட்டை மாடிக்கு போயிடலாம். அது இல்லாமல் எப்படி அந்த 10 அடி இருக்கிற அந்த டேங்க்குள்ளே போய் விழுந்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் மேலே ஏறினீங்கன்னா அந்த டேங்க் கிளியராக தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த டேங்க் பக்கத்துலேயே ஸ்டெப்ஸ் ஏணி இருக்குது. அந்த ஏணி மேலே ஏறி கூட அந்த டேங்க்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் எலிசா வந்து உள்ளே போய் விழுந்துருக்கலாம். இது வந்து அவங்களா க்ரியேட் பண்ணிக்கிட்ட இல்யூஷனாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பைபோலார் டிசார்டர் ப்ராப்ளம் இருக்குது. பைபோலார் டிசார்டர் ப்ராப்ளம் என்னன்னா எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியாக இருப்பாங்க ஹாஃப் அன் அவர், அடுத்த ஹாஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரீம் சோகத்துக்கு போயிடுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து மாறி 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 அவங்க நடக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இல்யூஷன் ப்ராப்ளம் இருக்குது. இல்யூஷன்னா யாரோ ஒருத்தரை சடனாக கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்ககிட்ட நம்ம பேசுகிற மாதிரி அப்படி ஃபீல் ஆகும். இல்லைன்னா ஏதோ ஒரு பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். இல்யூஷன் மீன்ஸ் எது வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம், யார்கிட்ட வேணால் பேசலாம். இதுதான் வந்து இல்யூஷன். மேபி அந்த இல்யூஷன்னால் அவங்க வந்து இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். இல்லைனா பேய், இந்த பேய் தான் வந்து இந்த பொண்ணை கொலை பண்ணிடுச்சு. எதுக்கு இந்த பேய் சொல்கிறாங்கன்னா, இந்த சிசில் ஹோட்டலில் ஒரு மிஸ்டீரியஸான ஹோட்டல். ஏன்னா இந்த ஹோட்டலில் யாரெல்லாம் தங்கியிருக்கானா, இந்த உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் வாண்டட் சீரியல் கில்லர்ஸ்லாம் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. இந்த ஹோட்டலில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்துருக்காங்க. அதனாலே இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வியர்டான ஹோட்டல், வித்தியாசமாக இருக்கிற மிஸ்டீரியஸ் அதிகமாக இருக்கிற ஹோட்டலில் இந்த ஹோட்டலில் ஒன்று சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் டிசைட் பண்ணுறது என்னன்னா, பேய்ங்க தான் வந்து இந்த பொண்ணை கொலை பண்ணிடுச்சு, அதுதான் வந்து இந்த பொண்ணை அந்த ஒரு டேங்க்குள்ளே போட்டு தள்ளி சாவடிச்சிருச்சு, அதனால தான் இந்த பொண்ணோட அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இந்த பொண்ணு சூசைடு பண்ணல, மர்டரும் பண்ண பண்ணல, அப்படி ஆக்சிடென்ட் ஆகும் சாவல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீப்புள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பொண்ணு கண்டிப்பாக மர்டர் பண்ண பண்ணல, இவள் சூசைட் தான் பண்ணியிருக்கா, ஆனால் இவளாக பண்ணல, யாரோ பண்ண வச்சுருக்காங்க. அதுவும் அவளோட இல்யூஷன் தான். அவரோட எலியூஷன் யாரோ ஒருத்தவங்க வந்து நீ சூசைட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்ததுனால மேபி எலிசா வேறு வழியே இல்லாமல் அந்த இதில் போய் ஒன்று செத்துருப்பான். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கும். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த பொண்ணை கொலை பண்ணது
அந்த மெயின்டெனன்ஸ் பீப்புளாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்க அந்த வெளியே அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா கேமராவே இல்லை, அது யாருக்கு தெரியும், மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த ஒரு ஆக்சஸ் பண்ணுற டோர் 15th ஃப்ளோர் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் மெயின்டெனன்ஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன் இந்த மெயின்டெனன்ஸ் பீப்புள் அந்த பொண்ணை சாவடிச்சு அந்த டேங்குள்ளே போட்டுருக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூமரை கிரியேட் பண்ண கேஸ் தான் இந்த எலிசா லாம் ஒரு கேஸு. என்னதான் நம்ம இந்த பொண்ணுக்கு இல்யூஷன் ப்ராப்ளம், இல்லைனா பேய் தான் கொலை பண்ணிடுச்சு, இல்லைனா மெயின்டெனன்ஸ் தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசினாலும் போலீஸுக்கு கிளியராக இன்னும் எவிடன்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. எவிடன்ஸ் கிடைச்சாதான் இந்த பொண்ணு கொலை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இந்த பொண்ணு 19 நாள் தண்ணியில் இருந்ததுனால அவளோட பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆகிடுச்சு, அதனால் கிளியர் அட்டாப்சி ரிப்போர்ட் எடுக்க முடியல. இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் கிளியர் இல்லாதனால தான் இந்த பொண்ணு யார் கொலை பண்ணால், இல்லைனா இந்த பொண்ணு ஆக்சிடென்ட்டாக உகுந்துட்டாளா, இல்லை இவளே சூசைட் பண்ணிட்டாளான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. என்னதான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க சொல்லியிருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, இந்த 19 நாள் இந்த பொண்ணோட பாடி வந்து தண்ணியில் இருந்திருக்கு, இந்த 19 நாளும் அந்த ஹோட்டலில் இருக்கவங்களாம் தண்ணி யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ 19 நாளும் அவங்க யூஸ் பண்ண தண்ணி டெட் பாடி தண்ணியாக, இதை நினச்சா தான் எனக்கு வந்து அந்த ஜீர்ணிக்கவே முடியல, எனக்கு மாதிரி கொம்பட்டு கொம்பிட்டு வருது. நீங்களும் கற்பனை பண்ணி பாருங்கள், செத்து போன பணத்தோட தண்ணி நம்ம குடிச்சு பார்த்து எப்படி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு வீடியோ இல்லை மிஸ்டீரியஸான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தன் சைனிங் ஆஃப், நான் உங்கள் ஜீவா, பிளாக் கேப் பாய், டேக் கேர்.